அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இங்கே உள்ள அத்தனை பேர்த்துக்கு சினிமாவுக்கும் சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கும் ரொம்ப லிங்க். அதில் எனக்கு ரொம்ப அதிகம். எப்படின்னா, ஒரு 9 வயசில் சினிமா படம் பார்க்க ஆரம்பித்தோம். எம்ஜிஆர் படங்களும் சிவாஜி படங்களும் மாற்றி மாற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அதில் வந்து எம்ஜிஆர் படங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது எப்படியாவது அடித்து பிடிச்சி உள்ளே போயிடணும் அப்படிங்கிற ஆதாரத்தில் 100 கணக்கான பேர் கஷ்டப்படும் போது அதில் நானும் ஒருத்தன் வீட்டுக்குலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரஜினி சார், கமல் சார் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது அதே நிலைமை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தோம், தொடர்ந்து சினிமா பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும், அந்த தேட்டரில் வேலை செஞ்சால் நல்லா இருக்கணும். அப்படி தேட்டரையும் நல்லா செய்யும். காரணம், படம் பார்க்கறது. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்க்ரீனில் வந்து நடிக்கிற காட்சிகளும் வர பாடல் காட்சிகளும் பைப்பு காட்சிகளும் நான் ரசிக்கும் போது நானும் சேர்ந்து ரசிப்போம். எப்படியாவது சினிமா நுழையணும் அப்படின்னு 1975 மெட்ராஸில் வந்தாச்சு. கஷ்டமோ கஷ்டம், 80 வரைக்கும் 80 ஜூனியர் ஆச்சு. அப்படி இப்படி இன்னும் பண்ணி சினிமா படம் நுழைஞ்சாச்சு. எந்த தேட்டர் வேலை செஞ்சோமோ அதே தேட்டரில் நம்ம நடித்த படம் ஓடுது அப்படிங்கும்போது மிகப்பெரிய சந்தோஷம். அப்படி இருந்த சினிமா அன்றைக்கி வந்து ஃபிலிம் இருந்தது. கிட்டத்தட்ட 400 அடிங்கிறது ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு சின்ன கேன், ஒரு நாளைக்கு 2 கேன் 3 கேன் ஷூட் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோ சீன் எடுத்துருப்போம் அப்படின்னு. அப்போல்லாம் ஸ்டாப் கேமரா ஆக்ஷன் அப்படின்னா அந்த கேமராவோட சத்தம் கேட்கும், அப்படி எல்லாமே சைலன்ஸாக இருப்பாங்க. இப்போ வர கேமரா அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்னா எந்த சத்தமும் இல்லை. ஆனால் கேமரா கட் ஆனதுக்கு அப்புறம் சத்தம் வந்து ஒன்றும் புரியல. என்ன காரணம், அப்போ ஃபிலிம் இருந்தது, இப்போ ஃபிலிம் இல்லை. அப்போ ஃபிலிம் இருக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருந்தது. டைரக்டருக்கு பயம் இருந்தது, கேமராமேனுக்கு பயம் இருந்தது, நடிகர்களுக்கு பயம் இருந்தது, தயாரிப்பாளருக்கு பயம் இருந்தது. இப்போ அந்த பயம் இல்லை. எப்படி வேணால் எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம், எது வரலாம், நாளைக்கு எடுத்துக்கலாம், அதுக்கு காரணம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு கண்ட்ரோல், இவங்க தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை சினிமா நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் விசாரித்து பார்க்கும்போது பார்த்தா, ஒரு காட்சி எடுத்தாலும் நம்ம அதிகமாக பணம் கட்டணும், ஒரு காட்சியை நுழைச்சாலும் அதிகமாக பணம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை வந்துச்சு. இது எல்லாத்தோட என்னென்னா, கோடிக்கணக்காக செலவு பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு உதாரணத்துக்கு 1,000 ரூபா வந்ததுன்னா, ஆனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஓட்டுறாங்க தெரியுமா, தேட்டரில் அவங்க வந்து அதிகமாக சம்பாதிச்சிடுறாங்க. யார் முதல் போடுறாங்களோ அவங்க கம்மியாக இருக்குது, ஆனால் முதலே போடாதவங்க அதிகமாக இருக்காங்க. எப்படி நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டேன் அப்படின்னா, கோயம்புத்தூர் சார் சம்மந்தப்பட்ட மார்ட்டின் அவரோட ஆசீர்வாதத்தில் அவருடைய சம்மந்தப்பட்ட ஆள்பட்டு இந்த அமைப்பை ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இந்த நான் அவங்களுக்கு தொடர்ந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் ஆள்பட்டு மேலே ஒரு மரியாதை ஏற்பட்டுச்சுன்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவருக்கு சினிமாவுக்கு சம்மந்தமே கிடையாது, ஆனால் சினிமாக்காரங்க இருக்க பழக்கம்னால எல்லா தேட்டர்லையும் கல்யாண மண்டபமாகுது, அப்புறம் ஆடிட்டோரியமாகுது, ஆனால் சினிமா வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி நேரத்தில் தான் அவர் சொன்னார். மயில்சாமி, மீண்டும் நம்ம சினிமாவை வந்து நிற்பாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணும்போது அவர் சொன்னது, நம்ம தேட்டர் எல்லாம் லீஸுக்கு எடுத்து அதை நம்ம அழகுப்படுத்தி, அந்த மாதிரி இப்போ மெட்ராஸில் எத்தனை மாநில அழகாக இருக்குது, அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற தேட்டர்களை டெவலப் பண்ணலாம், புதுசாக ப்ரொஜெக்டர் போடுவோம், நம்மளே ஒரு அமைப்பை ஆரம்பிப்போம். இப்போ இருக்கிற ஒரு அமைப்பு வந்து 10,000 ரூபாய் கொடுக்குதுன்னா நம்ம 5,000 ரூபாய் கொடுப்போம். இது நான் மட்டும் செய்யாமல் நானும் தயாரிப்பாளர் சங்கமும் திரையரங்கமும் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாரும் சேர்ந்து பண்ணால் வர்ற லாபத்தில் பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கருத்துக்கள் சொன்னார். ஒரு சினிமா தேட்டர் கல்யாண மண்டபமாகனு வருத்தமாக இருக்கிற நேரத்தில் இந்த விஷயம் சொன்னோடனே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. என்னென்னா, எனக்கு எத்தனை டிவி எத்தனை பேப்பர் இருக்கிறதுக்கு அப்பாற்பட்டு கூட இந்த வாட்ஸ்அப்பு அப்புறம் இந்த ட்விட்டர் யூடியூப் நிறையா இருக்குது, என்னென்னமோ பேசினாலும் அதில் சம்பாதிக்கிறாங்க. இடையில பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புதிய தலைமுறை டிவியில் வந்து ஒரு தூத்துக்குடி குண்டுங்கிற விஷயத்தில் நான் ஒரு ஸ்பீச் பண்ணேன். அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேருக்கு மேலே பார்த்துருக்காங்கன்னு அந்த டிவிக்காரங்க சொன்னாங்க. நம்ம டேப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இந்த 30 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்சம் ரூபா பணம் வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு, ஆனால் பேசுனது எனக்கு ஒன்றும் இல்லை, நான் காசு எதிர்பார்க்கலாம். ஆனால் எல்லாரும் சம்பாதிக்கும் போது அதை சம்மந்தப்பட்டவங்க ஏன் சம்பாதிக்கக்கூடாதுங்கிறது தான் ஆள்பட்டோட ஒரு முக்கியமான கருத்தாக இருந்தது. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் ஒரு 6 மாதமாக அவர்கிட்ட இந்த ட்ராவலிங் வந்துருந்தேன். ஒரு நல்ல முடிவெடுத்திருக்கிறார்,
தான் சம்பாதிச்சா மட்டும் போதாது, தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சம்பாதிக்கணுங்கிறத திரையரங்க உரிமையாளர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் தயாரிப்பாளர்களும் அவரும் நல்லா இருக்கும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது அரசியல எப்படி காமராஜர் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோமோ அது மாதிரி பிஸ்னஸில் பிஸ்னஸ் கிங் மேக்கர் மார்ட்டினோடைய ஆசீர்வாதத்தில் ஆள்பட்டவர்கள் ஆரம்பிச்சிருக்கிற இந்த பிஸ்னஸ் அவர் சம்மந்தப்பட்டவங்கள சினிமாவுக்கே ஒரு சிலிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை சொல்லி விடைபெறுங்க. நன்றி.